அன்னையவள் காட்சி தந்த அற்புத பூமி இது. அவள் அரசாட்சி செய்து வரும் அழகு வேளாங்கண்ணி இது. மண்ணில் காலடி வைத்ததும் எந்த மனது குளிந்ததம்மா. மூணு அதிசயம், பால் கொடுக்கும்போது காட்சி கொடுத்தது, மோர் கொடுக்கும்போது காட்சி கொடுத்தது, இந்த மாலுமிகளை கரை வந்து சேர்த்தது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய மாதம் செப்டம்பர் தேதி 8. அதுதான் இன்னைக்கும் செப்டம்பர் 8 அன்னையோட நாளை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். வேளை மண்ணில் காலடி வைத்ததும் எந்த மனது குளிர்ந்ததம்மா. வணக்கம், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதாவது ஒரு கிறிஸ்தவ பாடல், அந்த கிறிஸ்தவ பாடல் எப்படி இருக்கும், அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு கடந்த பதிவில் சொல்லியிருந்தோம். வண்ண வண்ண லீலி மலர் பாட்டுக்காக அதை நிறைய பேர் வந்து மனசுக்கு பிடிச்சிருந்தது, அர்த்தங்கள் தெரியாமல் இருந்தது கூட இப்போ தெரிஞ்சதுனால ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேரடியாகவும் சொன்னாங்க, தொலைபேசிலையும் சொன்னாங்க, அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்லேயும் நாங்கள் பார்த்தோம். இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு இந்து சகோதரரும் ஒரு முஸ்லீம் சகோதரர்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கனாக்கா, எங்களுக்கு கிறிஸ்தவ பாடல்கள்லேயே வந்து ரொம்ப தெரிஞ்ச பாடல் வந்து கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், இந்த பாட்டு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும், எங்களுக்கு பிடிக்கவும் செய்யும், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அந்த இப்போ நீங்கள் வண்ண வண்ண லீலி மலர் பாட்டை நீங்கள் போட்டிங்க இல்லையா, அதுக்கப்புறமா நாங்கள் இந்த பாடலை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நன்றி நண்பரே, உங்களை ரெண்டு பேருக்கும். அது என்னென்னா, கேளுங்கள் தரப்படும்ங்கிற பாட்டு வந்து பரமபிதா இயேசு கிறிஸ்துவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்த சொன்ன வண்ண வண்ண லீலி மலர் பாட்டு வந்து இயேசுவினுடைய தாயார் மரியாளை பற்றி சொன்ன பாடல். அதனால் அந்த பாடல் வேறு, இந்த பாடல் வேறு. இப்போ மீண்டும் உங்களோட இணைஞ்சிகிட்டு இருக்கோம். இரண்டாவதாக ஒரு சிறிய முயற்சி, இதுவும் வேளாங்கண்ணி மாதாவை பற்றிய ஒரு பாடல் தான். இந்த பாடலை வந்து இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, அவரை பாட அவர் நாலு வரி பாடுறாரு, அப்புறமா நீங்கள் விளக்கம் சொல்கிறீங்க, திரும்ப நாலு வரி பாடுறாரு, திரும்ப அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கம் சொல்கிறீங்க, அதனால் அது எங்களுக்கு கொஞ்சம் அந்த பாடல்களை நல்லா கேட்க முடியலை எங்களுக்கு அப்படின்னு ஒரு சின்னதாக சொல்லியிருந்தாங்க. அதையும் ஏற்றுக்கிறோம், நன்றி. இப்போ வந்து அடுத்த பாடலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இதை இந்த பாடலை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு வரி சொல்லி அப்புறமா அர்த்தங்கள் சொல்லி அப்படி செய்ய முடியாதுங்கிறதுக்காக நான் அதனுடைய சூழ்நிலையே உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சூழ்நிலைன்னா, அந்த பாடல் எப்படி உருவாகியிருக்கும், அந்த பாடல் எதை குறிக்குது, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி அந்த பாடல். ஆனால் அந்த பாடலை கேட்குறதுக்கு நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னால் தான் உங்களுக்கு வந்து அந்த பாடலுடைய அர்த்தங்கள் வந்து புரியும், தானாகவே புரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அதாவது நாகப்பட்டினம்ங்கிற ஒரு ஊர், இந்த நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் வேளாங்கண்ணி. அந்த வேளாங்கண்ணியில் ஆரோக்கிய மாதா வந்து முதல் முறையாக காட்சி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, 1592 ஒரு பால் விற்க போகிற சிறுவன், அந்த பால் விற்க போகிற சிறுவன்கிட்ட மேரி மாதா வந்து என்னோடய குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொடுப்பான்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த சிறுவன் வந்து பால் கொடுக்குறான், பாலை வாங்கி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. குடித்தா வந்து பாலோட அளவு வந்து குறைஞ்சிரும், இதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகிறான். அப்போ அந்த பையனோட வீட்டில் கேட்குறாங்க, அது பண்ணையாரு கேட்குறாங்க, பாலை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மாதா வந்தது குழந்தைக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது யாரும் நம்பலை, அந்த பையனை வந்து இடகுடமாக பேசுகிறாங்க. அப்போ அந்த பால் மீதி பால் பாதி பால் இருந்த பாத்திரத்தோடு இருந்த பால் வந்து என்ன செய்யணும், தானாக பொங்கி வழியுது. அதாவது உனக்கு நான் குடித்த பால் கொஞ்சம் பாதி கொடுத்தேன், நீ இன்னும் நம்ப மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லுறதுக்காக மாதாவுடைய சாட்சியாக அந்த பால் பொங்கி வழியுது. அப்போ எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஓடி போகிறாங்க, தம்பி எங்கே பார்த்தேன், அந்த மாதாவை எங்கே பார்த்தேன்னு கேட்கும்போது அந்த தம்பி சொல்கிறான், அந்த இடத்துல தான் பார்த்தேன்னு சொல்கிறான். எங்கே காட்டு காட்டுன்னு சொல்கிறாங்க, இல்லை. இது முதல் அதிசயம். அதிசயம்னு சொல்கிறத விட முதல் காட்சி, மாதாவுடைய முதல் காட்சி இது. இப்போ இரண்டாவது காட்சி, ஒரு முடவன் சிறுவன், அந்த முடவன் சிறுவன் வந்து மோர் விற்கிறதுக்கு போகிறான், ஒரு உரம் மோர் விற்கிறது.
அப்போ மோர் வைக்க போகிறதுல ஒரு சின்ன அந்த பசங்களுக்கு இவன் இந்த பையனுக்கும் மோர் வைக்க போகிற ஆட்டு இடையர்களுக்கும் உள்ள ஒரு சின்ன பிரச்சனையில் அந்த பையனை தள்ளிவிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் மோர் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான், யாரும் வாங்க ஆள் கிடையாது. மீண்டும் வேளாங்கண்ணி மாதா, அதாவது ஆரோக்கிய மாதா, மீண்டும் குழந்தையோடு வந்து மோர் கேட்குறாங்க, மோர் கொடுக்குறான். அப்போது நடக்கக்கூடியது இரண்டாவது ஒரு அதிசயம், அந்த ஆரோக்கிய மாதா தானாக பூமிக்கு இறங்கி வந்து காட்சி கொடுத்த இரண்டாவது அதிசயம். இது நடந்தது 1637. அப்போது அந்தனுடைய வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவுடைய புகழ் இன்னும் கொஞ்சம் பரகுது. எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கோயில் கட்டு அப்படின்னு வேளாங்கண்ணி மாதா ஆரோக்கிய மாதா கேட்குறத வச்சு நாகப்பட்டினத்தில் போய் சொல்கிறான் அந்த பையன். அதன் பிறகுதான் வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஒரு சின்ன ஒரு சிற்றாலயம் கட்டுறாங்க. வேளாங்கண்ணி மாதா ஆரோக்கிய மாதாவை கட்டுறாங்க, இது ஒரு பக்கம் இருக்குது. அதற்கு அப்புறம் 1671 அந்த காலகட்டத்தில் கடலில் ஒரு பெரிய புயல் சீற்றம், கடல் சீற்றம் புயல், இதில் பாதிக்கப்பட்டு போர்ச்சுகீசிய கப்பல் ஒன்று வந்து திணறுதாங்க, அலமோதுறாங்க. எங்களை எப்படியாவது காப்பாற்றுமா அப்படி மாரி மாதான்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டுதலை ஏற்று இந்த ஆரோக்கிய மாதா அவங்கள அப்படியே கொண்டு வந்து வேளாங்கண்ணி கடற்கரையில் கொண்டு வந்து ஒதுக்கி நிப்பாட்டுறாங்க. இவங்க எல்லோரும் மாலுமிகளெல்லாம் தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடி வராங்க. வரும்போது தான் யாரை வேண்டிக் கொண்டிருந்தோமோ கப்பலில், படகில் யாரை வேண்டிக் கொண்டிருந்தோமோ அந்த அம்மாவுக்கு ஒரு சிற்றாலயம் எதிரிலேயே இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணே ஒன்றும் தெரியலை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடல் பூரிச்சு போய் அந்த ஊரில் உள்ளவங்கள்கிட்ட பேசி அந்த வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஆலயம் கட்டுறாங்க 1671. மேற்கு சொன்ன பார்த்தீங்களா, மூணு அதிசயம், பால் கொடுக்கும்போது காட்சி கொடுத்தது, மோர் கொடுக்கும்போது காட்சி கொடுத்தது, இந்த மாலுமிகளை கரை வந்து சேர்த்தது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய மாதம் செப்டம்பர் தேதி 8. அதுதான் இன்றைக்கும் செப்டம்பர் 8 அன்னையோட நாளை நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இது வந்து வேளாங்கண்ணியோட கதை வரலாறு. அதற்கப்புறம் அது வந்து சிற்றாலயம் பேராலயமாகி பேராலயம் திருத்தலமாக மாறியது. இன்றைக்கி வந்து புண்ணிய பூமியில் பெரிய ஒரு கோயிலாக இருக்கிறதுலாம் வந்து இன்றைக்கி வரலாறு நடைமுறை தெரியும். இப்போது நான் சொல்ல போகிற வர பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லியாகணும். இப்போது ஒரு ஊரில் வந்து ஒரு குடும்பத்துக்கு நேரக்கூடாத செய்திகள்லாம் நேருது. அதாவது முன்னேற்றம் இல்லை, சகோதரர்களுடைய சண்டை, சகோதரிகளுடைய சண்டை, மாமனார் மாமியார் பிரச்சனைன்னு சொல்லி அந்த குடும்பமே வந்து நல்லா இருந்த குடும்பம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த சீரழிஞ்ச குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அந்த அம்மா என்ன செய்கிறதுனே தெரியல. அந்த அம்மாவுக்கு யாரை சமாதானப்படுத்துறது, என்ன செய்கிறது, எங்கே செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை, மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஆளாளுங்க ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு ஒன்றா சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு மனசு ஏற்றுக்கலை, எங்கே கோயிலுக்கு போய் என்ன செய்யுன்னு சொல்லி அவங்களால ஒன்றுமே ஒரு நிலைக்கு வர முடியாத அளவுக்கு இருக்கும்போது தான் ஒரு சகோதரி வந்து வராங்க, வந்து இவங்களை பற்றி விவரம் கேட்குறாங்க. அப்போது நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய்யுங்க அப்படின்னு வந்து அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ என்னம்மானு கேட்கும்போது, உங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லை, ஒரே ஒரு நாள் என்னோட வாங்க, நான் அழைச்சிட்டு போகிறேன் உங்களை, அந்த கோயிலுக்கு போய் வேண்ட நினச்சா வேண்டிக்கோங்க, இல்லைன்னா விட்டுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, இப்போது மே மாத காலங்கள்லாம், இப்போ கடல்புறத்தில் இருக்கிற நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா, மே மாதம் அப்படின்னாக்கா கிறிஸ்தவ கோயில்களுக்கு போகிறது, வேளாங்கண்ணிக்கு, ஓவரிக்கு, புளியம்பட்டி, வாடிப்பட்டி இப்படின்னு நிறைய பேர் சென்னையில் வந்து சாந்தோமுக்கு இப்படி எல்லோரும் போவாங்க. அதே கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, நான் சொல்கிற கதைக்கும் அதுக்கும் உங்கள் மனசில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே உங்கள் ஊர்லேருந்து வேன் பிடிச்சோ இல்லை கார்லேயோ நீங்கள் போகிறீங்க. அதே போல் இந்த அம்மா அவங்கள ஒரு காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. வேளாங்கண்ணி உள்ள அந்த கார் வந்து உள்ளே நுழையுது. அப்போ தான் நம்மளுடைய பாட்டுக்கான தொகையர் அங்கே ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னையவள் காட்சி தந்த அற்புத பூமி இது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறாங்க. இது தொகையரால் வரக்கூடிய ஒரு வரி. அன்னையவள் காட்சி தந்த அற்புத பூமி இது, அவள் அரசாட்சி செய்து வரும் அழகு வேளாங்கண்ணி இது அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க தொகையராக.
யார் யார்கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா, யார் கஷ்டப்பட்டு மனமுடங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சகோதரி சொல்கிறாங்க. அதை அந்த அம்மா கார்லேருந்து இன்னும் இறங்கவே இல்லை, காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு பின்னாடி, அப்படியே அந்த கார் வந்துக்கிட்டு இருக்கு. வந்துக்கிட்டு இருக்கும்போதே இதை சொல்கிறாங்க, அவள் அரசாட்டி செய்து வரும் அழகு வேளாங்கண்ணி இதுன்னு சொல்லி கைகாட்டும் போது வேளாங்கண்ணி கோயில். அப்போது இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த அம்மா உள்ள மனசில் ஏற்றி வச்சு ஒரு பக்தியினுடைய நிலைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் தான் ரெண்டாவது பல்லவி ஆரம்பிக்கிறாங்க. யார் சொல்கிறாங்கனாக்கா, யார் மன உளைச்சல் இருந்தாங்களோ இன்னலுக்கு ஆளாகி இடர்பட்டு கிடந்தாங்களோ அந்த அம்மா சொல்கிறாங்க, மண்ணில் காலடி வைத்ததும் என் மனது குளிர்ந்ததம்மா, என் கண்ணால் உன்னை கண்டதுமே அந்த காட்சி நிலைக்குதம்மா. அதாவது இதுவரைக்கும் நான் கண்ணால் காணலை, காதால் கேட்டதுண்டு, இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன் இந்த வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு பார்க்க வந்திருக்கிறேன். ஆனால் வண்டியை விட்டு காரை விட்டு நான் கீழே இறங்கினதும் இந்த மண்ணில் காலடி வைத்ததும் என் மனது குளிர்ந்ததம்மான்னு முதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, என் கண்ணால் உன்னை கண்டதுமே அந்த காட்சி நிலைக்குதம்மா, இனிமேல் காலகாலத்துக்கு அழியவே செய்யாதுமா, அந்த காட்சி தான்மா நிலைக்குது அப்படின்னு சொல்லி வேலை மண்ணில், அதாவது வேளாங்கண்ணி மண்ணில் காலடி வைத்ததும் எந்த மனது குளிர்ந்ததம்மா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான தெளிவுரையை பல்லவியில் முடிக்கிறாங்க. ரெண்டாவது சரணத்துக்கு வராங்க. என்ன செய்கிறாங்க, அவங்க வண்டி விட்டு இறங்கி கீழே கடந்து வராங்க, கோயிலுக்கு வராங்க, கோயிலில் உள்ள எல்லா விசேஷத்தையும் பார்க்குறாங்க, மாதா குளத்துக்கு போகிறாங்க, அந்த முடவனுக்கு, முடவன் எங்கே காட்சி கொடுத்தாலும் முடவனுக்கு அங்கேருந்துக்கு போகிறாங்க, காட்சி பொருள்கள்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே என்ன வச்சுருக்குறாங்க, சாட்சிக்காக ஒரு குழந்தை வரம் வேண்டி போனவங்களுக்கு குழந்தை கொடுத்துட்டா அந்த குழந்தைக்காக வெள்ளி வெள்ளியில் உள்ள தொட்டில், இன்னும் பிற எல்லாமே கால் இல்லாதவங்களுக்கு காலாகவும் கை இல்லாதவங்களுக்கு கையாகவும் அப்படி ஒவ்வொரு வெள்ளியிலையும் தங்கத்திலையும் சாட்சிக்கு நிறைய வச்சுருக்குறாங்க. நீங்கள் போய் பார்த்தா தெரியும் வேளாங்கண்ணில, அது ஒரு பெரிய அரங்கு. அதையெல்லாம் அந்த அம்மா பார்க்குறாங்க. அதைத்தான் திரும்ப அந்த பாட்டில் அந்த அம்மா பாடின மாதிரியே சொல்கிறாங்க சரணத்தில், மாதா குலத்தின் மகிமையை கேட்டு மகிழ்ச்சி பெருகுதம்மா. அதாவது மகிழ்ச்சி வந்து மகிழ்ச்சியாக இல்லை, மகிழ்ச்சி வந்து பெருகுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க, மாதா குலத்தின் மகிமையை கேட்டு மகிழ்ச்சி பெருகுதம்மா சொல்லிட்டு, நீதான் எம்மை காப்பவள் என்று நிம்மதி பிறக்குதம்மா. எப்படி இனிமேல் உலகத்தில் உன்னைய விட என்னைய காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வராங்க. அப்புறம் காட்சி பொருள்களை கண்டோம் உமது கருணை விளங்குதம்மா. காட்சி பொருள்களை கண்டோம்னா, அதாவது காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பொருள்களும் அத்தனை காணிக்கை பொருள்களும் எல்லாத்தையும் அந்த அம்மா பார்க்குறாங்க. பார்த்து உனது கருணை விளங்குதம்மா. கருணை எப்படி வரும் நினைக்கிறீங்க, கருணை எல்லாருக்கும் கருணை வருமா? ஒரு ரூபா பிச்சை போடுறதாலும் கருணை வேணும், 100 ரூபாய் கொடுக்குறதா இருந்தாலும் கருணை வேணும். ஒரு ஆளுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறதா இருந்தால் அது எவ்வளோ பெரிய கருணை இருக்கணும். இங்கே ஒரு குடும்பமே சீரழிஞ்சு சின்னாமண்ணாமல் கிடக்கிற அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக அந்த அம்மா அம்மாவுடைய கருணை விளங்குதம்மான்னு சொல்கிறாங்க. இங்கே கண்ணில் தோன்றும் ஒவ்வொரு பொருளும் காவியம் கூறுதம்மான்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வேளாங்கண்ணியில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான பொருளும், போங்க இந்த வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அத்தனை கோயில்களும் அத்தனை சிற்றாலயங்களும் அந்த தியான பூமி தியான பீடம் இப்படி எல்லாத்தையுமே பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மனது குளிர்ந்ததம்மா, ஒவ்வொரு பொருளும் காவியம் கூறுதம்மா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் மூணாவது எங்கே போகிறாங்க அப்படின்னாக்கா, அது சரணம் ரெண்டாவதுக்கு வரேன். சரி, இப்போது அடுத்ததாக எங்கே போகிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ கோயிலெல்லாம் பார்த்துட்டாங்க, கோயிலை பார்த்து வேளாங்கண்ணி மாதாவை வேண்டியாச்சு, காணிக்கை பொருள்கள்லாம் பார்த்து எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ கோயிலிருந்து கடற்கரைக்கு வராங்க. கடற்கரை வந்து அதிகபட்சம் 500 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், 500 600 மீட்டர் இருக்கும் தூரம். அப்போ கடற்கரைக்கு வராங்க. கடற்கரைக்கு வந்தால் அந்த அம்மா வந்து, இது ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது வந்து அந்த அம்மா பார்க்குறாங்க, நேரடியாக பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, கடலின் அலைகள் கரையில் மோதி இசை கவிதைகள் பாடுதம்மா. அந்த அம்மா ஒன்றும் தெரியாமல் உள்ளே வந்தவங்க இப்போ அனைத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போது மூணாவதாக என்னன்னாக்கா, அவங்களாகவே ஒரு கவிஞராக மாறிடுறாங்க. எப்படி மாறுறாங்கன்னாக்கா, கடலின் அலைகள் கரையில் மோதி இசை கவிதைகள் பாடுதம்மா, உன்னை வாழ்த்தி இந்த கடற்கரையே கடலே பாடுதம்மா. காற்றும் வெளியும், காற்றும் வெளியும், வெளின்னா வெளி அதாவது வானம், காற்றும் வெளியும்
கார்முகில் வானும், அதாவது மேகம் சூழ்ந்த கார்முகில் வானும் கரங்களை குவிக்குதம்மான்னு சொல்கிறாங்க. யாரை பார்த்து குவிக்குது? ஆரோக்கிய மாதாவை பார்த்து குறிக்குதான். கடலின் அலைகள் கரையில் மோதி இசை கவிதைகள் பாடுதம்மா, காற்றும் வெளியும் கார்முகில் வானும் கரங்களை குவிக்குதம்மா, இனிதாம் காட்சிகள் கண்டோம் என்று இதயம் மகிழுதம்மா. அந்த அம்மா சொல்லி முடிக்கிறாங்க, இனிதாம் காட்சிகள் கண்டோம் என்று இதயம் மகிழுதம்மா, எங்கள் அன்னை நீ அம்மா, அனைத்தும் நீ அம்மா. வரும்போது எப்படி வந்தாங்களோ தெரியாது, கடைசியில் போகும்போது எங்கள் அன்னை நீ அம்மா, அனைத்தும் நீ அம்மா, அம்மா 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 என்று அந்த அம்மா ஆரோக்கிய மாதா காலையே விழுந்துடுறாங்க. சரி, கஷ்டப்பட்டவங்க தான் விழணும்னு இருக்கா? நல்லா இருந்தவங்க நம்மளாம் செய்யக்கூடாதா? முடவன் தான் போகணுமா? கண் இல்லாதவன் தான் போகணுமா? உடம்பு நல்லா இருந்தால் போதாதுமா? மனசு நல்லா இருக்கணும்ல, அதுக்காகவாவது நம்ம வந்து இந்த ஆரோக்கிய மாதா வேண்டுறதுக்காக போயிட்டு வருவோம். சரி, இப்போ இது என்னுடைய விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஒரு சூழ்நிலையை கொடுத்து இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடல்கள் அமையும்னு சொல்லியிருக்கிறேன். இது சும்மா நான் சொன்னதை உங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால் பாட்டாகவே கேட்போம். நண்பர் பாக்கியம் இருக்கிறாரு, இதோ பாடுறாரு, அவர் எப்படி பாடுறாருன்னு பாருங்கள். அதன்படியே நீங்களும் கொஞ்சம் இந்த பாட்டை ஒரு முறை பாடி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரசனையாகவும் இருக்கும், பக்தியாகவும் இருக்கும், நல்லது. விடைபெறுகிறேன், நன்றி. அன்னையவள் காட்சி தந்த அற்புத பூமி இது, அவள் அரசாட்சி செய்து வரும் அழகு வேளாங்கண்ணி இது. மண்ணில் காலடி வைத்ததும் எந்தன் மனது குளிர்ந்ததம்மா, என் கண்ணால் உன்னை கண்டதுமே அந்த காட்சி நிலைக்குதம்மா. வேளை மண்ணில் காலடி வைத்ததும் எந்தன் மனது குளிர்ந்ததம்மா. மாதா குளத்தின் மகிமையை கேட்டு மகிழ்ச்சி பெருகுதம்மா, மாதா குளத்தின் மகிமையை கேட்டு மகிழ்ச்சி பெருகுதம்மா. அம்மா நீதான் எம்மை காப்பவள் என்று நிம்மதி பிறக்குதம்மா. காட்சி பொருள்களை கண்டோம் புனது கருணை விளங்குதம்மா. இங்கே கண்ணில் தோன்றும் ஒவ்வொரு பொருளும் காவியம் கூறுதம்மா. வேளை மண்ணில் காலடி வைத்ததும் எந்தன் மனது குளிர்ந்ததம்மா. கடலின் அலைகள் கரையில் மோதி இசை கவிதைகள் பாடுதம்மா, காற்றும் வெளியும் கார்முகில் வானும் கரங்களை குவிக்குதம்மா, இனிதாம் காட்சிகள் கண்டோம் என்று இதயம் மகிழுதம்மா. எங்கள் அன்னை நீ அம்மா, அனைத்தும் நீ அம்மா, அம்மா அம்மா அம்மா.